வட தமிழகத்தின் பல இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுக்குறைந்து தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் தொடர்ந்து நீடிப்பதாக கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேற்கு திசை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தின் பல இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை, கிருஷ்ணகுரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மேற்கு மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய உள்ளிட்ட மேற்கு மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையுடன் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் மாலை மற்றும் இரவு வேளையில் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.